வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு எளிய மருத்துவ குறிப்பு, பெண்களுக்காக வெள்ளப்படுதல், வெட்ட சூடு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மாதவிடாய் காலத்தில் கை கால் அதிகமாக வலி கொடுக்கும், மூட்டு வலி இருக்கும். ஒரு சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இடுப்பு வலி, உயிரே போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மிக உபதிரம் பண்ணக்கூடிய இந்த வியாதி, இது வியாதின்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சொல்லாகவும் இருக்கவும் முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு இது ஹிம்சை கொடுக்கக்கூடியது தான் பெண்களுக்கு. இதிலேருந்து ஒரு எளிய ஒரு மருத்துவம் தான் இதுவும். இதை பாருங்கள், இது வந்து அமுக்ரா கிழங்கு அப்படின்னு பார்க்கக்கூடியது தான். இந்த அமுக்ரா கிழங்கு ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நிலப்பணக்கிழங்கு ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அதையும் இதையும் சமமாக இடித்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் கூட நம்ம என்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜாதிக்காய் 10 கிராமுக்கு 1 கிராம் அளவு அப்படின்னு சேர்க்குறோம். அதே மாதிரி மோடி குச்சி 10 கிராமுக்கு 1 கிராம் தான் சேர்க்கணும் மோடி குச்சி. அதே மாதிரி திப்பிலி 10 கிராமுக்கு 1 கிராம் தான் சேர்க்கணும் கணக்கு. ஜாப்பத்திரி இதையும் 10 கிராமுக்கு 1 கிராம் சேர்க்கணும் கணக்கு. இப்படி சேர்த்திங்கன்னா 200 கிராம் நிலப்பணக்கிழங்கு, 100 கிராம் அமுக்ரா கிழங்கு, 100 கிராம். 200 கிராமுக்கு 20 கிராம் தான் காரம் சேர்க்கணும், அதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது. சரி, இது வந்து பெண்களுக்கு மாதவிடாய் அதிகமாக, உதிரப்போக்கு, வெள்ளப்படுறது, நிறைய வயிற்று வலி வரும், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பனை வெல்லத்தில் பாகு எடுத்து பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா, ஒரு 1/2 நெல்லிக்காய் சைஸுக்கு சாப்பிட்டிங்கன்னா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதிலேருந்து உங்களுக்கு விடுதலை கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு 1/2 நெல்லிக்காய், இது வந்து 1 முழு நெல்லிக்காய். இதை வந்து எப்போ எப்போ சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு மனசில் இருக்கும். 2 நாளைக்கு 1 முறை சாப்பிட்லாம், 1 நாள் விட்டு 1 நாள் சாப்பிட்லாம். ஒரு சிலருக்கு நல்ல உடல் திடகாத்தமாக இருக்குது அப்படின்னா டெய்லி கூட எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு உடல் இன்னும் வலிமை கூடும். கண்டிப்பாக இந்த உபாதைகள் எல்லாம் நிவர்த்தனை ஆகிடும், எந்த ஐயப்பாடும் இல்லை. இந்த முறையை சொல்லியிருக்கோம், உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பரிபூர்ணமாக குணம் காணலாம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.